முருகப்பெருமான் துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. இந்த பிரசுரம் தெய்வீகமானது, படிப்பது புண்ணியமாகும். வேத வியாச பகவானின் தீர்க்க தரிசனங்கள். சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே வேதத்தின் தலைவரான வியாச பகவான் அருளிய கலிகாலத்தை பற்றி தீர்க்க தரிசனங்கள், அவர் தம் திருவாய் மலர்ந்தருளிய கருத்துகள். களியிலே திருமணம் மணல் வீடாகும், காவலாம் வேலியே பயிர்களை மேயும், பலசாலி அரசாலும் நிலை வந்து சேரும், பாமரர் மேல் வரிகள் பலமாக ஏறும், ஏபார நேர்மைகள் காணாமல் போகும், வீடெல்லாம் சோகங்கள் விளையாட்டு ஆகும், குருசிசிய நெறி தர்ம அரிதாகி போகும், குளமங்கை பொருளுக்கு தடுமாறல் ஆகும், உள்ளம் உடல் ரெண்டுமே பிஞ்சிலே தீயும், ஊரெல்லாம் பக்தியின் வேடங்கள் மேயும். வஞ்சகர்கள் பக்தியின் பெயரால் நாட்டை நாசப்படுத்துவார்கள். கள்ள கணக்குகளும் கொலை களவு மீறும் மிகும், கடமையும் கண்ணியமும் நூலளவில் ஏட்டளவில் வாழும். போதும் வியாசரே போதும், கலியிலே நான் சீரழிந்து விடுவேன் என்று ஒரு வரியில் முடித்து விடுங்கள் என்று பூமாதேவி அலறினாள். இல்லை தாயே, எத்தனை பாவங்கள் கலியில் விளையுமோ அத்தனைக்கும் பல நூறு மடங்காக புண்ணியங்கள் நிறையும் புனிதமும் கலியுகத்துக்கே உரித்தாகிறது. கிருதாயுகத்தில் 10 ஆண்டு காலம் தவமிருந்து பெற்ற புண்ணியம் திரேதா யுகத்தில் 1 வருடத்தில் கிடைத்தது. அதுவே துவாபர யுகத்தில் 1 மாதத்தில் வந்தது. கலியுகத்தில் அந்த பலனை ஒரே நாளில் அடைய முடியும். அஸ்வமேத யாகமோ, அனலிடை நின்று அருந்தவமோ, கானகம் செல்லவோ, காற்றை புசிக்கவோ தேவையில்லை. இறைவனது நாமத்தை பக்தியோடு பூஜிப்பதும், முறையாக திருக்கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வதுமே எல்லா நன்மைகளையும் கலியுகத்தில் மானுடர் பெற்றுவிட முடியும். அகத்தியர் வழியிலே ஒரு சித்தர் பரம்பரை பூமியிலே தோன்றப் போகிறது. அழியாத ஒளி உடம்போடு 100 வருடங்கள் அவர்கள் பூமியிலே இருப்பார்கள். மக்கள் எதை செய்யலாம், எப்படி வாழலாம் என்பதை ஞானக்கோவையாக பாடி வைப்பார். அதையும் மீறி பிணியால் வருந்த போகும் மாந்தர்களும் இந்த பழனிமலையில் உள்ள அரிய பல தெய்வீக மூலிகை மருந்தாக பயன்படும் என்பதை கூறி முடித்தார் வியாச பகவான். ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க, நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி யோவிடம் சூழ்க. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போல் ஒரு பழையதும் இல்லை, இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பாசம் உலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துழாவிய கைகளும் எங்கே, தேசமளாவிய கால்களும் எங்கே, தீ உண்டதென்றது சாம்பலும் எங்கே, கண்ணில் தெரிந்த காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க, எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க, பிறப்பு இல்லாமலே நாளொன்றும் இல்லாமலும் நாளொன்றும் இல்லை.
கடல் தொடும் ஆறுகள் கலங்குவதில்லை, தாரை தொடும் தாரைகள் அழுவதும் இல்லை. நதி மழை போன்றது வீதி என்று கண்டும் மதி கொண்ட மானுடர் மரணத்தினால் சில கோபங்கள் தீரும், மரணத்தினால் சில சாபங்கள் தீரும். வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும், விதை ஒன்று வீண்டிடில் செடி வந்து சேரும். பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம், யாத்திரை தீரும் நித்திரை கொண்டோம். நித்திரை போவது நியதி என்றாலும் யாத்திரை என்பது தொடர்கதையாகும். தென்றலின் பூங்கரம் தீண்டிடும் போதும் சூரிய கீற்றொளி தோன்றிடும் போதும், மழலையின் தேன்மொழி செவியூறும் போதும் மாண்டவர் எம்புடன் வாழ்ந்திடக்கூடும். மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க, தூயவர் கண்ணொளி சூரியன் சேர்க. பூதங்கள் ஐந்திலும் பொன்னுடல் சேர்க, போனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க.